இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு நேர்வட்ட கூம்பினுடைய உயரம் மற்றும் சாய்வு உயரம் முறையே 3√23 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர். பையானது தோராயமாக 22/7 அப்படியென்றால் கூம்பின் வளைந்த மேற்பரப்பின் பரப்பளவு என்ன என்று கண்டுபிடிக்கவும். ரொம்ப எளிமையான கணக்கு தான். கூம்பினுடைய வளைபரப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூம்பினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா π/RL. ஸோ நமக்கு ஆர் வேணும், எல் வேணும். இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க 3√23 அப்படின்னு. உயரம் அப்படின்னா அதை நம்ம ஹச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஹச்சினுடைய மதிப்பு 3√23. அடுத்தது சாய் உயரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவுனா 16 சென்டிமீட்டர். இதை நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லினுடைய மதிப்பு 16 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு தேவையான ஆர் இங்கே இல்லை. ஸோ ஆர் நாம் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √(L²-H²). இங்கே எல்லினுடைய மதிப்பு என்னது? 16. 16 ஸ்கொயர் பண்ணால் 256 மைனஸ் ஹச்சினுடைய மதிப்பு என்ன? 3√23. இங்கே 3 தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் 9. √23 தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் வெறும் 23. ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3√23 ஸ்கொயர் பண்ணுறது 9ஐயும் 23ஐயும் பெருக்கிறதுக்கு சமம். 9ஆல் 23 பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 207. இப்போது 256லேருந்து 207 நம்ம கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது 49. 49 அப்படிங்கிறது 7னுடைய வர்க்கம். ஸோ ஆறினுடைய மதிப்பு 7. இப்போ நம்ம கூம்பினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். பையினுடைய மதிப்பு 22/7, ஆறினுடைய மதிப்பு 7, எல்லினுடைய மதிப்பு 16. இங்கே 7ஐயும் 7ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 22ஆல் 16 பெருக்கணும். அப்படி பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 352. ஸோ 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.